நண்பா, டிஎன்எஸ்டிசி அரசு போக்குவரத்து கழக செய்திகள். 107 நகர பேருந்துகள் கொள்முதலுக்கு தடை கோரிய வழக்கு. தமிழக அரசு பதிலளிக்க உத்தரவு. தமிழகத்தில் 107 நகர பேருந்துகள் கொள்முதல் செய்வதற்கான டெண்டருக்கு தடை கோரிய வழக்கில் 2 வாரங்களில் தமிழக அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் வைஷ்ணவி ஜெயக்குமார் என்பவர் தாக்கல் செய்த பொதுநல மனுவில் தமிழக போக்குவரத்து துறை சார்பில் அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு 900 மில்லிமீட்டர் உயரதளத்துடன் கூடிய 107 நகர பேருந்துகள் உட்பட 1771 பேருந்துகள் கொள்முதல் செய்வது தொடர்பாக அக்டோபர் 10 டெண்டர் கோரப்பட்டது. மாற்றுத்திறனாளிகள் அணுகும் வகையில் 400 முதல் 650 மில்லிமீட்டர் உயரதளத்துடன் நகர பேருந்துகளை கொள்முதல் செய்வதற்கு பதில் 900 மில்லிமீட்டர் உயரதளத்துடன் கூடிய பேருந்துகளை கொள்முதல் செய்ய டெண்டர் கோரியது சட்டவிரோதமானது. மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் சட்டத்திற்கு முரணாக இந்த பேருந்துகள் கொள்முதல் செய்யப்படுகிறது. கடந்த 2021 இதேபோல பேருந்துகள் கொள்முதல் செய்ய டெண்டர் கோரிய போது அதை எதிர்த்து தொடர்ந்த வழக்கில் சட்டப்படி பேருந்துகளை கொள்முதல் செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் 900 மில்லிமீட்டர் உயரதளத்துடன் கூடிய பேருந்தில் மாற்றுத்திறனாளிகளால் ஏற முடியாது என்பதால் 107 பேருந்துகள் கொள்முதல் தொடர்பான டெண்டருக்கான தடை விதிக்க வேண்டும், அந்த டெண்டரை ரத்து செய்ய வேண்டும் என அதில் கோரியிருந்தார். இந்த மனு தலைமை நீதிபதி போ ராஜா, நீதிபதி பரத சக்கரவர்த்தி ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. வழக்கு விசாரித்த நீதிபதி இந்த மனுவுக்கு தமிழக அரசு 2 வாரங்களில் பதிலளிக்க வேண்டும் என உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தார். இதை போன்ற அரசு போக்குவரத்து கழக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.